saipallavi. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நான் வீடியோ என்ன பார்க்க போறேன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆட மாதிரி எப்படி சூப்பரான வீடியோ மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்துட்டுருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த வீடியோ எப்படி நம்ம எடிட் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள்கிட்ட இருக்கிற கைன்மாஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். கிரியேட் நியூ ட்ரிப் அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டு 9:16 பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபோட்டோ டியூரேஷன் கேட்டால் 2 பாயிண்டில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பாயிண்டில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி பிளாக்ல வந்து சூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட் என்னமோ அத்தனை செகண்ட் இழுத்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இழுத்து வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்து திரும்பி லேயர் கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு நான் கொடுக்குற க்ரீன் டெம்ப்ளேட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். செட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிட்டு பேக் வந்து ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணதுன்னா க்ரோம் ஓகே பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனபிள் பண்ணிட்டு இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 28 இருக்கும். நீங்கள் வந்து 32 வந்து செட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். செட் பண்ணிட்டு டிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக் கொடுத்துட்டு அடுத்த நான் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா திரும்பி லேயர் கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு நீங்கள் யாருக்கு இப்போ வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி சென்ட்டு பேக் வாடி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் வாடி கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அந்த எண்டிங் முடியுது பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிட்டு இப்போ வந்து அடுத்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எல்லா ஃபோட்டோவும் சென்ட் டு பேக் வார்டு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அடுத்தடுத்த ஃபோட்டோ வந்து ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 டாட் கொடுத்து சென்ட் டு பேக் வார்டு கொடுத்துருங்க. சென்ட் டு பேக் வார்டு கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ஃபேஸ் நல்லா தெரிகிற அளவுக்கு நீங்கள் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லா ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். செட் பண்ணிட்டு டீ கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா இருந்தால் வந்து நீங்கள் ட்ரிம்மில் கொடுத்து கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இப்போ ஃபோட்டோ எல்லாமே கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கான்னு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு பேக் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்து திரும்பி லேயர் கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு நான் கொடுக்குற வந்து கலர் எஃபெக்ட் டெம்ப்ளேட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் எனபிள் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனபிள் பண்ணிட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டு டிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக் கொடுத்துட்டு அதில் இருக்கிற வால்யூம் வந்து எனபிள் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் இருந்தால் அதில் வால்யூம் வந்து எனபிள் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனபிள் பண்ணிட்டு வந்து சாங் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆடியோ கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன சாங் பிடிச்சிருக்கோ அந்த சாங் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன சாங் பிடிச்சிருக்கோ அந்த சாங் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இருந்துட்டால் மிச்சத்தை வந்து கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிட்டு இப்போ வந்து சாங் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ணுறத மேலே சேவ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களோட செல்லை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஹெச்டி குவாலிட்டி வந்து சப்போர்ட் ஆகும், என்ன ரெசல்யூஷன் வேணும் கேட்கும், அந்த ரெசல்யூஷன் வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேவ் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சேவ் கொடுத்துருங்க, உங்கள் கேலரியில் போய் சேவ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.